ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 1720 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம வந்து 3 BHK வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பெரிய லக்ஸரி ஹவுஸாக வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம நார்த் ஃபேஸிங்கில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் லேண்டோட டைமென்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த சைடு டோட்டலாக வந்து 58 ஃபீட் வந்து நமக்கு இருக்குது. ஸோ இந்த சைடு வந்து ஃபுல்லாக 58 ஃபீட்டும், இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 29 ஃபீட்டும் வந்து இருக்குது. ஸோ இந்த 29 ஃபீட்டு, இந்த சைடு வந்து 58 ஃபீட், டோட்டலாக வந்து 1720 ஃபீட் இருக்குது. அதில் வந்து ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, அதில் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ முன்னாடி வந்து 40 கோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ 40 கோவோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 22 அடிக்கு 10 அடி அப்படிங்கிற சைஸில் 40 கோ வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2-3 கார் நிறுத்துற மாதிரி எல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ முன்னாடியும் நமக்கு இடம் இருக்குது, ஸோ சைட்லேயும் வந்து இடம் இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா மெயின் டோரு. ஸோ நார்த் ஃபேஸிங்கில் வந்து மெயின் டோர் வந்து வச்சுருக்கோம். ஸோ அதுலேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஹால் வந்து பெரிய ஹாலாக பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி லக்ஸரியாக வந்து பிளான் பண்ணியிருக்கனால, ஸோ ஹால் பார்த்திங்க அப்படின்னா 28 அடிக்கு 16 அடி அப்படிங்கிற சைஸில் ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹால்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த சைடு டைனிங்க்கு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ டைனிங் வந்து நார்மலாக சின்ன டைனிங் தான் கொடுத்துருக்கோம். ஸோ டைனிங் பார்த்திங்க அப்படின்னா 8 அடிக்கு 10 அடி அப்படிங்கிற சைஸில் டைனிங் கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் வந்து இந்த டைனிங் வந்து கிச்சன் அக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ கிச்சன் பார்த்திங்க அப்படின்னா இந்த அக்னி மூலையில் கொடுத்துருக்கோம். ஸோ கிச்சனோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 10 அடிக்கு 10 அடி அப்படிங்கிற சைஸில் கிச்சன் கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு வந்து உள்ளே வந்திங்க அப்படின்னா இங்கே சின்ன பேசேஜ் இருக்குது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா 2 பெட்ரூமையும் வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சைடு வந்து ஒரு பெட்ரூம், இந்த சைடு ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பெட்ரூம் பார்த்திங்க அப்படின்னா 10 அடிக்கு 10 அடி அப்படிங்கிற சைஸில் நம்ம வந்து ஒரு செகண்டரி பெட்ரூம் கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து அட்டாச்சு டாய்லெட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டாய்லெட்டோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 10 அடிக்கு 5 அடி அப்படிங்கிற சைஸில் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பூஜை ரூம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ பூஜை ரூம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சைஸ் வந்து 5 அடிக்கு 5 அடி அப்படிங்கிற சைஸில் பூஜை ரூம் கொடுத்துருக்கோம். ஸோ எப்போவுமே வந்து இந்த குபேர மலையில் தான் மாஸ்டர் பெட்ரூம் இருக்கும். ஸோ அதே மாதிரி மாஸ்டர் பெட்ரூம் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 16 அடிக்கு 10 அடி அப்படிங்கிற சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து நம்ம அட்டாச்சு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அட்டாச்சு டாய்லெட்டோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 10 அடிக்கு 5 அடி அப்படிங்கிற சைஸில் நம்ம டாய்லெட் கொடுத்துருக்கோம். ஸோ அதை ஒட்டியே வந்து இன்னொரு பெட்ரூம் வந்து ஹால்லேருந்தே அக்சஸ் பண்ணுற மாதிரி இன்னொரு பெட்ரூம் கொடுத்துருக்கோம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 BHK பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பெட்ரூம் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து 10 அடிக்கு 10 அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா அட்டாச்சு டாய்லெட் கிடையாது. ஸோ ரெண்டு பெட்ரூமுக்கு அட்டாச்சு டாய்லெட்டும், ஒரு பாத்ரூம் ஒரு பெட்ரூம் வந்து அட்டாச்சு டாய்லெட் இல்லாமல் கொடுத்துருக்கோம். ஸோ இதுலேருந்து வெளியில் வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஸ்டேர் கேஸ் வந்து இந்த சைடு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வாயு மொழியில் ஸ்டேர் கேஸ் வந்து கொடுத்துருக்கோம், டாக் லெக்கில் ஸ்டேர் கேஸ். அதுக்கு அடியில் பார்த்திங்க அப்படின்னா டாய்லெட் வந்து காமன் டாய்லெட் வந்து ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ காமன் டாய்லெட் வந்து இருக்கணும் அப்படிங்கிறனால காமன் டாய்லெட் வந்து 10 அடிக்கு 4 அடி அப்படிங்கிற சைஸில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக வந்து நமக்கு ஒரு 1720 ஸ்கொயர் ஃபீட் வருது. அதில் வந்து 3 BHK பிளான் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ விண்டோ பார்த்திங்க அப்படின்னா ஹாலுக்கு வந்து ஒரு பெரிய விண்டோ வந்து நார்த் சைடில், ஒரு ஹாலுக்கு ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நம்ம ஈஸ்ட் சைட்லேயும் வந்து ஒரு பெரிய விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹாலோட டைமென்ஷன்ஸ் பெருசு அப்படிங்கிறனால விண்டோ வந்து பெரிய பெரிய விண்டோவாக வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண வேண்டியது இருக்குது. அதே மாதிரி கிச்சனுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோவும், இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா சவுத் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். டைனிங்க்கு பார்த்திங்க அப்படின்னா டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு விண்டோவும், அடுத்தது டாய்லெட்டுக்கு இந்த இடத்துல ஒரு வென்டிலேட்டர் கொடுத்துருக்கோம். பெட்ரூமுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த சவுத் சைடில் மட்டும் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மாஸ்டர் பெட்ரூமுக்கு பார்த்திங்க அப்படின்னா சவுத் சைடில் ஒரு விண்டோவும், வெஸ்ட் சைடில் இந்த டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு விண்டோவும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ டாய்லெட்டுக்கு வந்து இந்த வெஸ்ட் சைடில் ஒரு வென்டிலேட்டரும், இந்த டாய்லெட்டுக்கு வெஸ்ட் சைடில் ஒரு வென்டிலேட்டரும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பெட்ரூமுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டெப்ஸ் ஸ்டேர் கேஸ் ஆரம்பிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.